இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆதன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்க இளைஞரணி தலைமை சார்பாக எங்கள் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாளைக்கு இந்த நீலாங்கரை வந்து திருவிழா கோலமாக இருக்கும்ன்றது நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, எங்கள் உடல் உயிர் உள்ளவரையும் எங்கள் தளபதிக்கு நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவோம். இதை ஆணித்தனமாக நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட் லுக் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு விட்டாங்க பிகில்னு. அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2 தளபதியை காட்டினாங்க. அது பார்க்கும்போது என்ன, இன்றைக்கி இந்த படம் வந்து தீபாவளிக்கு வந்து தளபதி நம்ம 2 இடத்துல பார்க்க போகிறோமான்னு ரொம்ப ஒரு ஆவலாக இருந்தோம். இப்போ 12 மணிக்கு இப்போ விட்டதில் பார்த்தீங்கன்னா கூட தளபதி வந்து கோட் சூட்லாம் போட்டு துப்பாக்கி கெட்ட படத்தில் இந்த கெட்டப்பில் இருக்கார். உண்மையிலே பார்க்கும்போது வந்து படம் வந்து தளபதி உண்மையிலே 3 இடங்கள் நடிச்சிருக்காரா இல்லை என்ன ஏதுன்னு இருக்க ஆவல் ஏறிட்டு இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கி தளபதி பிறந்த நாள் தீபாவளி தான், இதில் இன்னும் தீபாவளி அப்போ ஒரு நேரம் காத்திருக்கிறோம். செம்மையாக இருக்குதுண்ணா, சூப்பர் செகண்ட் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு தளபதி செகண்ட் டபுள் ஐட்டில் நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குதுண்ணா. செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆவேசம் ஆகிப்போச்சு. படம் எப்போ பார்ப்போன்ற ஒரு ஆர்வத்தோடையுமே வந்து செகண்ட் லுக்கில் வந்து அந்தமாதிரி இருக்குது போஸ்டர் பார்த்தீங்கன்னா. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பிறந்தநாள் செலிப்ரேஷன் வந்து மிகப்பெரிய திருவிழா எங்களுக்கு, தீபாவளிக்கு அதோட பெரிய திருவிழா கோசம் காத்துட்ருக்கோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இப்போ ஃபஸ்ட்டு படம் வந்து அட்லீஸ்ட் படம் வந்து தெரி, அது தெரிக்க விட்டோம். ரெண்டாவது படம் மெர்சல், அது மெர்சல் பண்ணிட்டோம். இந்த வாட்டி பிகில் தேட்ரு ஃபுல்லாக பிகில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அவர் நார்மலாக சாதாரணமாக பார்த்தாலே நாங்கள் வேறு லெவலில் தான் பார்ப்போம். செகண்ட் லுக் போஸ்ட் விட்ருக்காங்க, அவர் டான்ஸ் சொல்லவே தேவையில்ல, இல்லை மைக்கேல் பேர் வச்சுருக்கோம், மைக்கேல் ஜாக்சன் லெவலுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அவர் இல்லாத இடத்துல நாங்கள் எங்கள் தளபதியை பார்க்குறோம் சரிங்களா. 5 வந்து அவர் எப்போவுமே 5 விரலுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கணுமே தவிர அதை தவிர்த்து நாங்கள் எதுவும் போகக்கூடாது. நான் தெரி வந்து 3 கிட்டப் கொடுத்தாங்க, மெர்சல் வந்து சிங்கிள் கிட்டப் கொடுத்தாங்க, விசில் வந்து பார்த்திங்கன்னா விகில் பார்த்தீங்கன்னா 4 கிட்டப் கொடுத்துறாங்க. மாசம் தான் இருக்கும் படம் டார்மர். இவ்வளோ நாள் படம் எடுத்ததுலேருந்து இதுமாரி ஃபுட்பால் பிளேயர் தளபதி, ஃபுட்பால் இந்த படத்தில் ஃபுட்பாலுக்காக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தா ஃபுட்பாலும் இருக்குது, ஒரு ஒரு என்ன சண்டை காட்சி மாரியே இருக்குது, ஒரு கோடி சூட்டு போடுறதால 3 கேரக்டர் தான். நாங்கள் ஒரு ரசிகர் சந்தோஷமாக போகிற ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் அதில் 4-5 விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். தீபாவளிக்கு எதிர்பார்க்குறோம் ரொம்ப. நாங்கள் 2 போஸ்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மெர்சல் விட அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு வரோம். அதோட இன்னும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லுக்கில் விட்ட போஸ்டருக்கும் இப்போ விட்டுக்கிற லேட்டஸ்ட் ஸ்டில்லுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வருதுன்னா, இல்லை தளபதி கோட் ஷூட்டு போட்டு ஒரு தனி ஸ்டில்ல தனியாக கொடுத்துக்கிறா ஃப்ளாட்லி, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு திரையில் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி கஷ்டப்பட்ட எங்களோட சேர்ந்து எங்களுக்கு மேலே காஞ்சிபுரம் மாவட்டத்து ஒரு பொறுப்பாளர் வந்து எங்களெல்லாம் கவனித்து வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, பிகிலுக்கு பிகில் அதுதான். படம் பயங்கரமாக இருக்கும், இன்னும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். எங்கள் அண்ணன் மாதிரி யாரும் வர முடியாது. அரசியலில் வந்தால் நாங்கள் இன்னும் தூக்கி கொடுப்போம் எங்கள் அண்ணனை. எதிர்பார்க்குறோம் அரசியலில் வர்றதுக்கு, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் கொண்டாடுறோம், அது எங்கள் தளபதிக்கு மட்டும்தான் நடக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நீங்கள் யாரோட டிபியில் பார்த்தீங்கனாலும் தளபதியோட பிக்கு தான் வந்திருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வராரோ வரலையோ அது தளபதி கையில் இருக்குது. எங்கள் மக்கள் மனசில் முதல்வராக வந்துட்டார், அதுதான் எங்கள் தளபதி. கோட்ஸ்லாம் போட்டு ஒரு 3வது வயசு தளபதியாக நடிக்கிறாரா அப்படின்ட்டு எங்கள் தளபதி 3 இல்லை 10 நடித்தாலும் அதை நாங்கள் பார்ப்போம். அதேமாரி அவர் மேலே இருக்கிற பாசம் என்றைக்குமே குறையாது, அது வேற லெவலில் இருக்கும். எங்களுக்கு இந்த படம் வேற லெவலில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முன்பு செகண்ட் லுக் வந்திருக்கு,
எங்கள் தளபதிக்கு இன்னும் வயது ஆகவில்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் தளபதி இருக்க என்றும் இளமை. அவருக்கு 45 வயது சொன்னால் நம்ப மாட்டாங்க. 20-21 வயது நண்ப மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த செகண்ட்லுக்கு பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 3 எழுத்தில் தளபதியோட படம் வருது. கில்லிக்கு அப்புறம் கில்லியை விட மாசாக இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். வேஷ்டி கட்டும் போது வேறு லெவல் தலைவர். இந்த கோட் செட்டுன்னும் போது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எது வந்தாலும் தேட்டரில் தான் நீங்கள் போய் பார்க்கணும்.